சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே இந்த யூடியூப் சம்பிரதம் எல்லாமே பார்த்து கொஞ்சம் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படினாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப் ஸ்போர்ட்டஸி. ஸோ அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். நம்ம லிங்க் மூலியமாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 கேஷ் போனஸ் கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நண்பர்கள் தான் இந்த ஆப்பை உருவாக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் டெஸ்கில் போய் நீங்கள் கேட்குறதா கூட நீங்கள் தங்கிலீஷ்லேயே வந்து நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். உடனடியாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மறக்காமல் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கங்க. லெஸ் யூசர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், பிபிஎல் ஃபுல்லாகவே ஒவ்வொரு லீக்குமே அவங்க ஃப்ரீ ஃப்ரீ கான்டெஸ்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. இன்றைக்கி மேட்ச் ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா பிபிஎல் 10 பிரிஸ்போன் ஹீட் அண்ட் சிட்டி சிக்ஸர்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கு தான் இந்த மேட்ச் நடந்தது. இந்த ரெண்டு டீமுக்குமான ப்ரீவியூ ஃபுல் ப்ரீவியூ பார்த்துருவோம். மேட்ச் வந்து January 2, 2:45 வந்து இந்த மேட்ச் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாமே 1:45 நடக்குது. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இது நடக்குது. என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு ரெண்டு மேட்ச் இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு நம்ம ப்ரீவியூ போட்டோம். ஸோ செகண்ட் மேட்சுக்கான ஒரு ப்ரீவியூ பிரிஸ்போன் ஹீட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் பிரியான், சாம் ஹாஸ்லெட் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. ஸோ அடுத்தது டாம் கூப்பர், ஜாக் பில்டர்மத், லூயிஸ் கிரிகோரி, ஜே பியர்சன் அந்த டீமோட கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ஜே பேஸ்லி, பென் லாகின். பென் லாகின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் இல்லை. ஸோ இந்த மேட்ச் அவர் திரும்பவும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ டேன் லான்ஸுக்கு பதிலாக அவர் வந்து ஸ்குவாட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பென் லாகின் இந்த மேட்ச் பிளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு 99% இருக்கு. மார்ஸ் டிகிட்டி, சேவியர் பேர்லட், முஜிபுர் ரஹ்மான். ஸோ இது வந்து பிரிஸ்போன் ஹீட்டோட ஒரு ப்ராபோலான பிளேயிங் கிரவுண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிச்சோட ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிச் ரிப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். மேட்ச் வந்து பிரிஸ்போன்ல நடக்குது. ஸோ பிரிஸ்போன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு 149 பிளஸ் ரன் அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு ஆவரேஜ் ஸ்கோராகவே இருக்கு. ஸோ பிச்சு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக தான் பிரிஸ்போன் பிச்சு இருக்கு. ஸோ இதில் வந்து 2020-2021 வந்து அதாவது இப்போ நடக்கக்கூடிய பிபிஎல் சீசன்ல வந்து ஒரு 3 மேட்சஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ அந்த 3 மேட்சஸ்ல சேசிங் டீம் ஒரே ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு மேட்சை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. சேஸ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் அங்கே இருக்கு. இருந்தாலுமே வின் பண்ணது எல்லாமே கடைசி வரைக்குமே வந்திருக்காங்க. ஸோ ஒரு தடவை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜே பியர்சன் வந்து ஒரு 69 பிளஸ் ரன் வரைக்குமே அடிச்சு கடைசி ஒரு ரன்ல தான் தோத்தாங்க. ஸோ அதே போல தான் லாஸ்ட் மேட்ச் கூட பிரிஸ்போன் சாரி ஹெர்பர்ட் ஹெரிக்கின்ஸும் அதே போல தான் ஒரு ரன் வித்தியாசத்துல தான் வின் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நெருங்கி வந்து தான் லாஸ் ஆகுறாங்க. ஸோ அதனால சேசிங்ல இருக்கவங்க தோத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லையும் போட வேணாம். பட் ஈக்குவலைஸா போகும். 149 ரன் அப்படிங்கிறது ஒரு லோ ஸ்கோர். ஸோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன் டீமும் கொஞ்சம் லோ ஸ்கோர்ல தான் விளையாடுறாங்க. ஸோ பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனல்ல ஒரு டீமை பிக் பண்ணுங்க. ஸோ எல்லா டீமும் அப்படி பிக் பண்ண வேணாம். ஒரு டீம் ஆகுது பவுலர்ஸ்ல வந்து மோஸ்டா டிக் பண்ணி ஒரு 5 பேர் 6 பேர் கூட பிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிடில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து முஜிபுர் ரஹ்மான் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இதே கிரவுண்ட்ல நடந்த மேட்சஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சேவியர் பேர்லட் அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு மேட்ச் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மார்க் ஸ்டீகிட்டி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் சிட்னி சிக்ஸர்ஸோட ஒரு ப்ராப்ளமான பிளேயிங் பார்த்துருவோம். ஸோ சிட்னி சிக்ஸர்ஸ் லாஸ்ட் 2 மேட்சா வின் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த 2 மேட்ச் வின் பண்றதுக்கு காரணம் ஜேசன் ஹோல்டர். ஸோ ஜேசன் ஹோல்டர் வந்து இந்த மேட்ச் பிளே பண்ணல. அவரை நீங்க ஆல்ரெடி பிக் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. சிட்னி சிக்ஸர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஜோனாதன் ஜோஸ் பிலிப், ஜாக் எட்வர்ஸ், ஜேம்ஸ் வின்ஸ், டேனியல் ஹியூஜஸ், ஜோர்டான் சில்க், டேன் கிறிஸ்டியன், கார்லஸ் பிராக்வைட், பென் டாவ்சிஸ், ஸ்டீவ் ஓகீஃப், ஜாக் பால். ஜாக் பால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஃபாஸ்ட் போலர். அவர் வந்து 14 நாள் குவாரண்டைன் பீரியடை வந்து கடந்துட்டு இந்த வந்து டீமோட ஜாயின் ஆயிட்டாரு. ஸோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேசன் ஹோல்டருக்கு பதில ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வராரு. பென் மேண்டி அப்படி இல்லைன்னா ஜாக் பேட் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை ஸ்பின்னிங் ஆப்ஷன் சொல்லி பார்த்தோம்னா ஸ்டீவ் ஓகீஃப் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. ஸோ அதனால பென் மேண்டிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். சப்போஸ் ஜாக்சன் பேடை வந்து எக்ஸ்பெக்டரா வந்து ஒரு 12th பிளேயரா கூட வச்சிருந்து ஃபர்ஸ்ட்ல வந்து இன்சியலா வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணாம பாசிட்டிவ் முதல் 10 ஓவர்ல பாசிட்டிவ் மட்டுமே சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல கேப்டன்ஸ்க்கு தெரிஞ்சது அப்படின்னா எக்ஸ்பெக்டா கூட ஜாக்சன் பேட உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால அவரையும் நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அவரை பத்தி கொஞ்சம் ஸ்டேட்டஸ் சொல்றேன்.
சோ இப்போ ரெண்டு டீமுமே கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம யாராவது பிக் பண்ணலாம், யாராவது இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன்களை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சோ மேக்ஸ் பிரையன் அண்ட் சாம் ஹஸ்டட் ரெண்டு பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சோ ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். சோ இதுல பர்டிகுலரா மேக்ஸ் பிரையன் வந்து ஒரு அட்டாக்கிங் ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். சோ சாம் ஹஸ்டட் வந்து பாத்தீங்கனா கொஞ்சம் மிஸ் அவுட்ல வந்து நிறைய அவுட் ஆகிட்டு இருக்காரு, பட் ஏதாவது ஒரு மேட்ச் சம் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கனா ஒரு 40+ ரன் வரைக்குமே கூட அடிச்சிடுறாரு. பட் ஒரு ஹிட்டிங் அவர் பயங்கர ஹிட்டிங்காவே ஆடிடுறாரு. பட் மேக்ஸ் பிரையன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தகுந்த ஒரு ஆவரேஜா ஒரு 20-ல் இருந்து ஒரு 30+ ரன் ஆவரேஜா ஆடிக்கிட்டு இருக்காரு. பட் அதுவும் ஹிட்டிங்கா தான் ஆடிடுவார். மொத்த 4 ஓவர்லயே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹிட்டிங்கா ஆடி ஒரு நல்ல ஸ்கோரை கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்ஸ் ரெண்டு பேருமே. ஸோ இதுல யாராவது ஒருத்தவங்களை பட்டு பிக் பண்றது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா நல்ல ஒரு மூவாகவும் இருக்கும். ஸோ இதுல டாம் கூப்பர், ஜாக் வில்டர்மத், கிரிகோரி அண்ட் பியர்சன், ஸோ இவங்கெல்லாம் மெடிலர் வந்து அந்த டீமுக்கு ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஸோ இதுல சின்ன சின்ன ஆப்ஷனல் சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கு. ஸோ டாம் கூப்பர் ஒன் டவுன் வந்துருவாரு, ஓகே அது பிரச்சனை இல்லை. இதுல ஜே பியர்சனோட ரோல் தான் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலா மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ என்ன காரணம் அப்படின்னா ஜாக் வில்டர்மத்தா இருக்கட்டும், லூயிஸ் கிரிகோரியா இருக்கட்டும், எல்லாமே ஒரு அட்டாக்கிங்கே ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ஸோ லாஸ்ட்ல வந்து ஸோ இதுல சப்போஸ் டாப் ஆர்டர்ல ஒரு இயர்லியர் 2 விக்கெட்ஸ் விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நீங்க பவுல் பண்ணீங்கன்னா ஜே பியர்சன் தான் மேல வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேட்டிங் ஆர்டர்ஸ் வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ணணும். காரணம் வந்து ஜாக் பில்டர்மத்தா இருக்கட்டும், கிரிகோரியா இருக்கட்டும், வந்து வெறி ஃபர்ஸ்ட் பிளேர்ந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது டாப் ஆர்டர் ஏர்லியா 2 விக்கெட் விழுந்தோன்னா அந்த அடிச்சு ஆடக்கூடியவங்களே இறக்கிவிட்டோம் அப்படின்னா அவங்க ஏர்லியா விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஸோ அதனால ஜே பியர்சன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் மேல வந்து ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அது எப்போ அப்படின்னா டாப் ஆர்டர்ல ஏர்லியா விக்கெட் விடுற பட்சத்தில். ஸோ அந்த ஜே பேஸ்லி ரெண்டு மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடிட்டு இருக்காரு, நல்லாவே அடிச்சாடுறா. கடைசி சமயத்தில் வந்து ஒரு பயங்கரமாக அடிச்சாடுறாரு. பட் ஸ்டில் இந்த மேட்சும் வந்து அந்த மாதிரி ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு உருவாகும் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் டவுட் தான். ரீசன் பார்த்தோம் அப்படின்னா டாப் ஆர்டர்ல ஏர்லியா விக்கெட் விழுந்துருச்சுன்னா அவர் வந்து ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். அது இல்லாமல் இது கொஞ்சம் பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சர் இருக்குது. ஒரு ஆவரேஜ் ஸ்கோரே ஒரு 140+ ரன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு அது இல்லாமல் ஒவ்வொரு மேட்சஸும் வந்து 8 ஃபர்ஸ்ட் இன்னிங் பேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சம் மேட்ச் சம் டைம் வந்து ஆல் விக்கெட் கூட ஆயிடுறாங்க. 149-150+ ரனுக்கு ஆல் விக்கெட்டே ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு பவுலிங்கை சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சில் ஏதாவது 1 or 2 பிளேஸ் மட்டும்தான் ஒரு நின்று நிலச்சி ஒரு 30+ ரன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப ஒரு ஆவரேஜாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் டாம் கூப்பர். ஜாக் வில்டர்மத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ரன் ஆடுவார், பட் 4 ஓவர் போல் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவர் இம்பார்ட்டன் பர்சனாக இருப்பார். ஸோ இந்த மேக்ஸ் பிரையன் சாம் ஹஸ்டட் ரெண்டு பேர்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பியர்சன். பியர்சனோட ரோல் தான் இன்னைக்கு இம்பார்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. பட் அவருக்கான ஆப்ஷனல் பேட்டிங்கான ஆப்ஷன் அவர் எந்த மாதிரி இறங்கிக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அந்த பிளேயிங் 11 வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு முடிவு பண்ணி நான் டெலிகிராம்ல சொல்றேன். பென் லாவ்லின் தான் லாஸ்ட் மேட்ச் பத்தி நல்லா டீப்பா பேசணும், பட் அவர் அந்த மேட்ச் அவர் எடுத்துட்டாங்க, அவர் இல்லை இந்த மேட்ச் உள்ள வராது. ஸோ இந்த மேட்சும் அவருக்கான ரோல் கண்டிப்பா ஒரு முக்கியமான ரோலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மோஸ்டா ட்ரை பண்ண மாட்டாங்க பென் லாவ்லினை, அவர் இருந்தாலுமே மோஸ்டா ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது மாதிரி தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அவர் விளையாண்ட மேட்சஸ் எல்லாமே. கடைசியா கண்டிப்பா டெத்துல வந்து ஒரு சூப்பரா போல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பவுலர் அவரு. ஸோ கரண்ட்ல கொஞ்சம் டச்ல இல்ல, பட் இந்த மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல எக்கனாமிக்கலா போல் பண்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கிராண்ட் லீக்லயாவது ட்ரை பண்ணுங்க அவரை, மற்றவங்களை மாதிரி நீங்களும் விடுங்கனா. ஏன்னா நம்மளோட இலக்கு கிராண்ட் லீக் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாவது நம்ம ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ல பென் லாவ்லின் ஒரு ரிஸ்கான ஆப்ஷன், பட் ஒரு நல்ல ஆப்ஷன். மார்க் ஸ்டீகிட்டி விளையாண்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ நல்ல ஒரு பவுலர். இந்த மேட்சும் அவர் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கு. சேவியர் பேர்லட் ஆல்ரெடியே இந்த கிரவுண்ட்ல 3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு டெத்தில் போலிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ முஜிபுர் ரஹ்மான் லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் ஆல் சேம் கிரவுண்ட்ல. ஸோ இந்த மேட்சும் மிடில் ஸ்பின் கொஞ்சம் சப்போர்ட் பண்ற பட்சத்தில் அவருக்கு வந்து ஒரு 2 விக்கெட்ஸாவது இன்னொரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது எப்போ அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் அவருக்கு ஓவர் வந்து 19th ஓவர் கொடுத்தாங்க. ஸோ அதில் அடிச்சாருங்கிற பட்சத்தில் மோஸ்டா விக்கெட்ஸ் அவர் நிறைய விழுந்துச்சு. ஸோ இந்த மேட்சும் அந்த மாதிரி ஒரு 15 ஓவருக்கு மேல அவருக்கு 1 or 2 ஓவர்ஸ் கிடைக்கிற பட்சத்தில் அதுல வந்து விக்கெட் சொல்லுவதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் பயன்படுத்துவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் முஜிப்பை ட்ரை பண்ணுங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் பிலிப்பி அண்ட் எட்வர்ஸ் ரெண்டு பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சார் ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம்னா ஒரு மிஸ் ஆட் பிளேயர்ஸ் தான். ஸோ ஒரு பால வந்து கரெக்டா ஒரு பொசிஷன்ல ஆடி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ்ல ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு மிஸ் ஆட்ல தான் இயர்லி அவுட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுல ஜே பிலிப்பிக்கு வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பண்றதுனால அது இல்லாமல் ஓப்பனிங்கே வர்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ மோஸ்டா அவர் வந்து ஒரு 80% யூசர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சேஃபான ஒரு மூவ் தான். நீங்க கிராண்ட் லீக்ஸ்ல வேணா நீங்க
ஒரு 15 போடுறீங்கன்னா ஒரு 50-50 சான்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க. சப்போஸ் இயர்லியே ஒரு மிஸ் அவுட் ஆகி அவுட் ஆயிட்டார் அப்படிங்கிற பட்சத்துல மேபி நம்ம வந்து பிஎஸ்என்எல் போறதும் ஒரு சேஃபான ஆப்ஷனா இருக்கும். அதனாலதான் சொல்றோம் ஒரு 50-50 சான்சஸ்ல பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக் இன்வெர்ஸ் பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும்தான் இந்த சீரீஸ்ல ஒரு 40+ ரன் ஆடி இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவல ஒரு எஃபெக்டா அவர் ஆடுறதில்ல. ஒரு இயர்லியாவே விக்கெட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ மேபி இந்த மேட்ச்ல ஏதாவது ஒரு டீம்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம அவர் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வருத்தப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு டீம்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க. பட் அது கொஞ்சம் ஆப்ஷனல் தான். ஜேம்ஸ் வின்ஸ் இங்கிலாந்து பிளேயர். ஸோ நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தாரு. ஏதாவது ஒரு மிஸ் அவுட் பண்ணிட்டு அவுட் இயர்லி அப்படின் இருக்காரு. பட் ஸ்டில் இந்த மேட்சஸ் வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னா ஜேம்ஸ் வின்ஸ் அண்ட் டேனியல் ஹியூஜஸோட பார்ட்னர்ஷிப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஜேசன் ஹோல்டர் தான் வந்து ரெண்டு மேட்சமே அடிச்சு வின் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு கடைசியா. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு ரோல் ஆடுறதுக்கு அந்த டீம்ல இப்போ ஆள் இல்லை. ஸோ அதனால அதெல்லாம் ஒரு மைண்ட் செட் பண்ணிருப்பாங்க. மேனேஜ்மெண்ட்ல எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி ஜேம்ஸ் வின்ஸ் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அமையலாம். ஸோ அதனால ஜேம்ஸ் வின்ஸ் கிராண்ட்ஸ்ல கண்டிப்பா நம்ம பிக் பண்றது ஒரு நல்ல ஒரு மூவா இருக்கும். டேனியல் ஹியூஜஸ் நல்ல டச், நல்ல ஃபார்ம், நடுவில் கூட சம் மேட்சஸ்ல வந்து 90+ ரன் வரைக்குமே அடிச்சிருந்தாரு. பட் கொஞ்சம் அவருக்கான டவுன் தான் கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கு. அவரோட டவுன் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா ஒரு 1 டவுன் வருவாரு. ஜேம்ஸ் வின்ஸ் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி ஸ்டில் மேட்சஸ்ல லாஸ்ட் சீரீஸ் எல்லாம். பட் இப்போ எட்வர்ஸ் ஓபன் பண்றதுனால வின்ஸ் 1 டவுன் டேனியல் ஹியூஜஸ் அவரோட டவுனே டோட்டலாவே மாறுது. ஸோ அதுல கொஞ்சம் அவர் வந்த உடனே அடிச்சு ஆடக்கூடிய சுச்சுவேஷன்லாம் சம்டைம்ஸ் வரும். அதுலதான் அவர் மிஸ் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு டேனியல் ஹியூஜஸ் இருக்கும். பட் டாப் ஆர்டர்ல இயர்லியா 2 விக்கெட்ஸ் விழுந்தரும் அப்படிங்கிற மைண்ட் செட் நீங்க டீம் பிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா டேனியல் ஹியூஜஸ் மஸ்ட் பிக்கா கூட நம்ம பிக் பண்ணிக்கலாம். அது எப்போ அப்படின்னா டாப் ஆர்டர் இயர்லியா 2 விக்கெட்ஸ் விழுந்துரும் மைண்ட் செட் நீங்க டீம் பிக் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது எட்வர்ஸ் ஆர் வின்ஸ் அப்படி இல்லைன்னா எட்வர்ஸ் ஆர் பிலிப் இந்த மாதிரி ரெண்டு பேர் இயர்லியாவே விக்கெட் விட்டுருவாங்க, மிடில் ஆர்டர் தான் ஆடுவாங்க, நீங்க தோண்டி போட்டீங்கன்னா வின்ஸ் அண்ட் ஹியூஜஸ் பிக் பண்ணிக்கலாம். ஹியூஜஸ் வந்து அந்த மாதிரி சமயத்துல நல்லாவே பயன்படுவாரு. இந்த ஜோர்டான் சில்க் அண்ட் ஜான் கிறிஸ்டியன் இந்த ரெண்டு டீம் பேர்த்தோட பேட்டிங் ஆர்டர் அப் டவுனா தான் இருக்கும், மாறி மாதிரி தான் இறக்கி விடுவாங்க. ஸோ அது எப்போ அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு 14 ஓவர் வரைக்குமே ஒரு 2 விக்கெட்லயே ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அடுத்ததான் டேன் கிறிஸ்டியன் தான் வருவாரு. சப்போஸ் ஒரு 14 ஓவர் போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, சாரி ஒரு 10 ஓவர்லயே கூட வச்சுக்கோமே, ஒரு 10 ஓவர்லயே ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா ஜோர்டான் சில்க் வந்துருவாரு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனல் தான் அங்கே வந்து மாறி இருக்கும். ஸோ ஜோர்டான் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வச்சிருக்கிறாரு. ஒன் டே அப்படின்லாம் அவரோட டவுன் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் தான். மிடில்ல வந்து ஒரு ஸ்கோரை வந்து நல்லா பில்ட் பண்ணி கொண்டு போயிருவார். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், டாப் ஆர்டரில் ஒரு 3 விக்கெட் வரைக்குமே விழுந்துட்டா கூட ஜோர்டான் சில்க் ஒருத்தர் மட்டுமே நின்று கூட 60+ ரன் 70+ ரன் ஆடுற அளவுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு. அந்த மாதிரி ஒரு அடிச்சு ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். பெஸ்ட் என்னை கேட்டா சிட்னி சிக்ஸர்ஸ்லயே பெஸ்ட் பிளேயர் அப்படின்னா ஜோர்டான் சில்க் தான் சொல்லுவேன். பட் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேயர். பட் அவரோட டவுன் தான் வந்து ரொம்ப கீழே. அவர் மேபி ஒரு 7 டவுன் ஆர் 1 டவுன் பேட்ஸ்மேனால வந்தார் அப்படின்னா நான் வந்து எல்லா மேட்சஸ்க்குமே அவருக்கு நீங்க ஒரு கேப்டனா கூட ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற ஆப்ஷன் சொல்லுவேன். பட் அவரோட டவுனே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கன்ஃபார்மே பண்ண முடியாத ஒரு டவுனா இருக்கு. ஸோ அப் டவுன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அவருக்கு டவுனே இருக்கு. பட் ஸ்டில் நீங்க எந்த மாதிரி மைண்ட் செட்ல டீமை பிக் பண்றீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த மாதிரி டீம் பிக் பண்றீங்களோ அதுல வந்து ஜோர்டான் சில்க் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, டாப் ஆர்டர்ல ஏர்லயே ஒரு 2-3 விக்கெட் விழுந்துடும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போட்டீங்கன்னா சில்க பிக் பண்ணுங்க. இல்ல டாப் ஆர்டர்லயே அடிச்சிருவாங்க, ஒரு 2 விக்கெட் தான் போகும் ஏர்லியா, ஒரு 14 ஓவர் வரைக்கும் 2 விக்கெட்ஸ் தான் போகுங்கிற மைண்ட் செட்ல போனீங்கன்னா டேன் கிறிஸ்டியன் தான் பெஸ்ட் ஆப்ஷன். எப்படி இருந்தாலும் டேன் கிறிஸ்டியன் நம்ம பிக் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஆனா ஜோர்டான் சில்க பிக் பண்றதும் வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் நம்ம முடிவு பண்ணணும். கார்லஸ் பிராத்வைட் அண்ட் பென் டார்சிஸ், ஸ்டீவ் ஓகிப், ஜாக் பால் அண்ட் மேனட்டி அண்ட் ஜாக் ஜாக்சன் பேட் இவங்கெல்லாம் வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல கார்லஸ் பிராத்வைட் டெத்தில் பவுல் பண்ணுவாரு, பென் டார்சிஸும் டெத்தில் பவுல் பண்ணுவாரு. இந்த ஜாக் பால் அவர் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேலே பவுல் பண்ணுவாரு. ஸோ பவர் பிளேல ஏதாவது 1 or 2 விக்கெட் சொல்லுற அளவுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல ஒரு சூப்பரா பவுல் பண்ணுவாரு. ஸோ இதுல மேக்ஸ் பிரையன் அண்ட் சாம் ஹாஸ்லெட் யாராவது ஒருத்தவங்க விக்கெட் அவர் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட உருவாகும் ஜாக் பால் பொறுத்த வரைக்கும். ஸ்டீவ் ஓகிப் ஸ்பின் பவுலர் நல்லாவே விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அது இல்லாம மிடில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிச்சு. ஸோ அதனால ஸ்டீவ் ஓகிப்புக்கும் ஏதாவது ஒரு ரோல் இன்னைக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கிறதுக்கு
ஒரு வாய்ப்பு இருக்கும். சோ பே மேனடி அப்படின்னா ஜாக்சன் பேக், இந்த ரெண்டு பேர்த்துல வந்து மோஸ்ட் ப்ராபபிளி மேனடி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பிச்சில் வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அசெட்ஸ் எதுவும் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் எக்ஸ்பெக்டராக ஜாக்சன் பேடை கொண்டு வரலாம். ஸோ அந்த 10 ஓவருக்கு மேலே ஜாக்சன் பேடை கொண்டு வந்து அவருக்கு வந்து 4 ஓவர் போட்டால் கம்பல்சரி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு ஸ்டில் டவுட் தான். பட் மேபி ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். அந்த 2 ஓவர்ஸில் வந்து அவர் வந்து 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையலாம். பட் அது கன்ஃபார்ம் நியூஸாக கிடையாது. ஸோ ஜாக்சன் பேட் கன்ஃபார்மாக விளையாடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அவர் எக்ஸ்பெக்டராக பயன்படுத்தாமல் டைரெக்டாக பிளேயிங் லெவல் வந்து ஜாக்சன் பேட் இருந்தவர் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவரை பிக் பண்ணிக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிற அளவுக்கு கூட அவரோட ஆக்சன் பவுலிங் எக்ஸ்ல வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பால் திடீர்னு இன்சிங் ஆகும், அவரோட பாலில் திடீர்னு அவுட் சிங் ஆகும். அந்த மாதிரி ஒரு சூப்பராக பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் ஜாக்சன் பேட். அவரை வந்து டைரெக்டாக பிளேயிங் லெவல் இருந்தாருன்னா நம்ம ஒரு அவரை பிக் பண்ணுறதுல ஒரு ஆப்ஷனல் நல்ல ஆப்ஷனல். பட் அவர் ஒரு எக்ஸ்பெக்டராக பயன்படுத்தியிருக்காங்க, ஒரு 12th பேராக வச்சுருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ரெண்டு டீமோட இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு இது. ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு 14 பிளேயர் Dream11 ட்ரீம் டீம்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயரா நம்ம ஒரு பார்ப்போம். மேக்ஸ் பிரியான் 1, டாம் கூப்பர் 2, ஜாக் டில்டர்மத் 3, லூயிஸ் கிரியோரி 4, பென் லாவ்லின் 5, சேவியர் பேர்லட் 6, முஜிபுர் ரஹ்மான் 7, சிட்னி சிக்ஸஸ்ல வந்து பிலிப்பி 8, ஜேம்ஸ் வின்ஸ் 9th ஆப்ஷன், டேனியல் லூஜஸ் 10th ஆப்ஷன், டேம் கிறிஸ்டியன் 11th ஆப்ஷன், கார்லஸ் பிராத்வை 12th ஆப்ஷன், ஜாக் பால் 13th ஆப்ஷன், பென் டார்சிஸ் 14th ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் வச்சு கூட நீங்கள் டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு நல்ல டீம் வரதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி டெத்தில் பவுல் பண்ண ஆப்ஷன்ஸ் ரெண்டு டீம்லையும் பார்த்துருவோம். பிரிஸ்போன் ஹீட்லன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பென் லாவ்லின், லூயிஸ் கிரிகோரி அண்ட் சேவியர் பேர்லட். ஸோ இவங்கெல்லாம் வந்து டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பவுலர்ஸ். சிட்டி சிக்ஸர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிராத்வைட், டேன் கிறிஸ்டியன், பென் டார்சிஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பவுலர்ஸ். இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜாக் வில்டர்மத் பவுலிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு, பேட்டிங்கும் கொஞ்சம் மேல வராரு. அடுத்ததான் லூயிஸ் கிரிகோரி, ஜேம்ஸ் வின்ஸ், டேன் கிறிஸ்டியன். ஸோ இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் நல்ல எலிஜிபிள் பர்சன்ஸா இருப்பாங்க. ஏதாவது ஒரு டீம்லயாவது பென் லாவ்லின் அவருக்கு வந்து கிராண்ட் லீக்ல வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு டீம்ல மட்டும்தான், நீங்க ஒரே ஒரு டீம் மட்டும் தான் பிக் பண்றீங்க, ஒரு 8 டீம் போடுறீங்க, அந்த 8 டீம்ல ஒரே ஒரு டீம்ல மட்டும்தான் நான் பென் லாவ்லினே நான் பிக் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதுல கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. மேபி ஒரு ஆப்ஷனலா இருக்கும். அவர் வந்து சப்போஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங்கா இருந்தது பிரிஸ்போன் ஹிட் அப்படின்னா அவர் டெத்ல பவுல் பண்றப்ப மேபி அவருக்கு ஒரு 2 or 3 விக்கெட்ஸ் உள்ளவருக்கு கூட ஒரு வாய்ப்பு அமையல. டெத்ல பவுல் பண்றப்ப மேபி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற லைக்னால தான் அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ பண்ணி போய் சேர்க்குது. என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.